அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல பார்க்க போறது தவா சிக்கன் ஃப்ரை. இதை நீங்க வெறும் ஸ்டார்டரா கூட எடுத்துக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கும். வாங்க, தவா சிக்கன் ஃப்ரையை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா போன் கூடவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டேபிள்ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்ப சிக்கனை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்ப தோசைக்கல்ல தேவையான அளவு எண்ணெய், முதல்ல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதுல சேர்த்துக்கலாங்க. சிக்கனை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ரெசிபியை தவாலே தாங்க பண்ணணும். சிக்கனை நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. ஸ்லோ இல்ல மீடியம்லயே வச்சு நீங்க வதக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும், சிக்கன் கலர் நல்லா மாறி இருக்கு. அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் தக்காளியை பொடி பொடியா நறுக்கிட்டீங்கன்னா நம்ம வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம மசாலா அரைச்சுக்கலாம். இப்ப தவா சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. முதல்ல 1 பட்டை 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 7 காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நல்ல வாசனை வருதுங்க. இப்ப இது எல்லாத்தையும் மிக்சியில தண்ணி சேர்க்காம பவுடர் மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இந்த ரெசிபி கடாயில பண்றதுக்கும் தவால பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. தவால பண்ணும்போது வேற டேஸ்ட் வருங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா கலருங்க, அப்பதான் சிக்கன் குள்ள போகும். மசாலா சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இப்ப தவா சிக்கன் ஃப்ரைய சர்வ் பண்ணிடலாங்க. இப்ப சுவையான தவா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. தவா சிக்கன் ஃப்ரைய ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.